ரயில்வே ஜாப்ஸ் தான். அதாவது இந்தியன் ரயில்வேல மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரியான நியூஸ் கட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ரயில்வேயில் 2.74 லட்சம், அதாவது 2,74,000 வேகண்ட் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தை சேர்ந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஆர்டிஐ ஆர்வலர் சந்திரசேகர் ரயில்வே காலி பணியிடங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு வந்து நீதிமன்றம் மூலியமா என்ன ஆர்டிஐயில் வந்திருக்கு அப்படின்னா 2.74 லட்சம் காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.77 லட்சம் பணியிடங்கள் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபில்லப் பண்ணுறதா ரயில்வே முடிவு பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில போஸ்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 போஸ்டிங்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம், அவங்க வந்து இந்த மாதத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு இதில் வந்து 1.77 லட்சம் நபர்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே 2.74, அதாவது 2,74,000 நபர்களை நாங்கள் வேலைக்கு உள்ளே எடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதுகாப்பு பிரிவில் தான் வேகண்ட் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லட்சத்துக்கு மேலே 1.5 லட்சம் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு பிரிவில் வேகண்ட் அப்படின்றது இருக்குது அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே சேம் ஒன்று தான். நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமான கேள்விகள் அப்படின்றது இடம்பெற்றிருக்கும். இப்போ ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 கேள்விகள் மேக்ஸ் வந்துடும். குரூப் 4ல கேட்குற அதே தரத்தில் தான் இருக்கும். குரூப் 4லேருந்து இன்னும் கொஞ்சம் கூட டஃப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ குரூப் 4 பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கேள்விகள் நார்மலாக இருக்குது அப்படின்னா 1-2 கேள்விகள் டஃப்பாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேள்விகளுமே கொஞ்சம் டஃப்னஸ் அப்படின்றது ரயில்வேஸ் பொறுத்தளவுக்கு ரயில்வே பொறுத்தளவுக்கு டஃப்னஸ் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம், ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். யாருக்காவது தேவைப்படுற நபர்கள் 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான். ஸ்டடி மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேஜாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பெய்டு தான். தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக 800 பே பண்ணணும். வேறு ஏதாவது சந்தேகங்கன்னா